हेलो फ्रेंड्स वेलकम टू फैमिली फिट फैक्ट्री இன்னைக்கு ஃபேமிலி ஃபுட் ஃபேக்டரியில நம்ம ராகி மாவுல ஒரு அப்பம் பண்ண போறோம். அப்பம்னா இது இலை அப்பம்னு சொல்வாங்க. தேங்காய் எல்லாம் போட்டு ஒரு ஸ்வீட் ராகி மாவுல ஒரு இலை அப்பம். இலையில பண்றதுனால அதுக்கு பேர் இலை அப்பம். அது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். நான் ராகி மாவு எடுத்துக்கேன். நான் ஒரு 250 கிராம் எடுத்துக்கேன். இதை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். நான் வறுத்தாச்சு ஆல்ரெடி. வறுத்து எடுத்துக்கணும். இப்போ இது கூட நம்ம கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இதுல கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ இதல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு நாம சப்பாத்தி மாவு பிசைவோம்ல அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு வெச்சுக்கலாம். லாஸ்டா கொஞ்சமா எண்ணெய் விட்டு லைட்டா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இதுக்கு நமக்கு தேங்காய் வேணும். சோ நான் தேங்காய் ஒரு அரை முடி தேங்காய் திருவி எடுத்துக்கேன். இது எதுக்குமே அளவு எதுவுமே கிடையாது. உங்க வீட்ல எவ்வளவு இருக்கறங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி உங்க வீட்ல உள்ளவங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க எல்லாத்தையுமே அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். இப்போ இந்த தேங்காய் நான் அரை முடி தேங்காய் திருவி எடுத்துக்கேன். அது கூட நாம இப்போ sugar சேர்த்துக்கலாம். sugar சேர்த்து நல்லா mix பண்ணிக்கோங்க. இது வந்து சாதாரணமா நீங்க இட்லி குக்கர் இருக்குல அதுல கூட நீங்க பண்ணிக்கலாம். இட்லி தட்டல எண்ணெய் தடவி நம்ம வெச்சுக்கலாம். கொழுக்கட்டை எல்லாம் வைப்போம்ல அந்த மாதிரி கூட வெச்சுக்கலாம். ஆனா இது வந்து வாழை இலையில பண்ணா ரொம்பவே நல்லா இருக்கும். ரொம்ப டேஸ்டா இருக்கும். நான் இன்னைக்கு வாழை இலையில தான் பண்ண போறேன். இப்போ வாழை இலைய இந்த மாதிரி பீஸ் பண்ணி வெச்சுக்கணும். வெச்சிட்டு இதல கொஞ்சமா ஆயில் விட்டுக்கலாம். எல்லா இலையிலயும் ஆயில் தடவி வெச்சுக்கோங்க. இப்போ நாம பிசைஞ்சு வெச்சிருக்கோம்ல மாவு ஒரு உருண்டை எடுத்து இந்த மாதிரி தட்டிக்கணும். இதல இப்படி தட்டிக்கலாம். தட்டிட்டு நம்ம sugar போட்டு வெச்சிருக்கோம்ல sugarம் தேங்காவும் அதுல கொஞ்சமா எடுத்து இதோட சென்டர்ல இந்த மாதிரி வெச்சுக்கோங்க. ஏலக்காய் பிடிக்கும்ங்கறவங்க ஏலக்காவ போட்டுக்கலாம். ஏலக்காவ லைட்டா பொடி பண்ணியோ இல்ல நம்ம க்ரஷ் பண்ணியோ போட்டுக்கலாம். அப்புறமா இப்படி இத மடக்கிக்கலாம். அவ்வளவுதான். இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ நாம இத வேக வச்சு எடுத்துறலாம். நான் ஆல்ரெடி தண்ணி விட்டு கொதிக்க வச்சிருக்கேன். நாம இத அதுல வெச்சிரலாம். வெச்சிட்டு மூடி விட்டுறலாம். நீங்க இட்லி பாத்திரத்துல வெச்சுக்கலாம். இட்லி பாத்திரத்துல அந்த இட்லி தட்டல கொஞ்சமா எண்ணெய் தடவிட்டு உங்களுக்கு வாழை இலை கிடைக்கலனா நீங்க இட்லி பாத்திரத்துல நம்ம இட்லி ஊத்துவோம்ல அந்த தட்டுல கொஞ்சமா எண்ணெய் தடவிட்டு நீங்க இந்த மாதிரி மடிச்சு அதுல வச்சு கூட எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா வெந்து வரட்டும். இப்போ பார்க்கலாம். பாருங்க இப்போ இந்த கலர் வந்து சேஞ்ச் ஆயிருக்கும். இலையில எதுவும் ஒட்டாது. இப்போ நல்லா குக்க ஆயிருக்கு. நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட ராகி மாவு இலையப்பம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளான வேலை தான்.
நீங்க இந்த இலையில வச்சு மாவை தட்டுவீங்கல்ல அந்த டைம்ல கொஞ்சம் மெல்லிசா தட்டிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமா அது வெந்து கடிச்சிடும். இட்லி பாத்திரத்துல வச்சீங்கன்னா குயிக்கா வெல்லம் முடிஞ்சிடும். ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி இது. பிள்ளைங்க எல்லாம் வந்து ராகி மாவு சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி ஸ்வீட் ரெசிபி பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா விரும்பி சாப்பிடுவாங்க, உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.